வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஆடியோவின் சட்ட திருத்தங்கள் மற்றும் அபராதங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் உடனுக்கடி தெரிஞ்சுக்க சரத் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுத்திக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எல்லா பக்கமும் பரவாயில்ல பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பம்பர் ஏய் நீ பம்பர் கழட்டிட்டியா நீ பம்பர் கழட்டிட்டியா நீ பம்பர் கழட்டிட்டியா இந்த செய்தி எப்போ பார்த்து இப்போ எங்கே பார்த்தாலும் டிரைவர்கள் மத்தியில் எல்லார்த்து மத்தியில் வந்து இப்போ பேசப்பட்டு வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க எல்லாரும் முன்னாடி மாட்டிக்கிற எக்ஸ்ட்ரா பம்பரை தயவு செஞ்சு கழட்டிக்கிங்க ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பம்பர் மாட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் வந்து எப்போ இருந்தாலும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக உறுதியாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பம்பரை கழட்டிடுங்க இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இது இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் நிறைய மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்குது ஏன் அந்த பம்பரை கழட்டுறாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேரளாவில் அந்த சட்டம் வந்து செயல்பாட்டில் வந்துருச்சு இப்போதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கார்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக் வந்து வேலை செய்ய மாட்டேங்கலாமா அந்த பேக் வேலை செய்கிற சென்சார் வந்து இந்த கார்ல முன்னாடி இருக்கிற பம்பர் வந்து அடித்தா ஆக்சிடென்ட் ஆனால் வந்து அந்த சென்சார் வேலை செய்யாதங்காட்டி அந்த ஃப்ரண்ட் பம்பரை வந்து எக்ஸ்ட்ரா பம்பரை வந்து கழட்டிடுறாங்களாமா அப்புறம் இது போக பின்னாடி வந்த வண்டை அடிக்கிறது பார்த்தீங்களா அந்த வண்டினா பின்னாடி வந்து அடிக்கிற வண்டியில் பம்பர் மாட்டிக்க அந்த வண்டினால் உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் அடிபடுறாங்க அதனால் விபத்துகள் வந்து அதிகமாகனு சொல்லி அதனால் ஏ டு ஜெட் எந்த வண்டியாக இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா பம்பர் இருக்காது அதை கழட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் அது போக இன்னும் நிறையா நிறையா ஏ வண்டியில் முன்ன முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் நிறையா சட்ட ரூல்ஸ் வந்துருக்குதுங்க எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கல்ல இந்த கோச்சு டெம்போலெலாம் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட் போட்டிருப்பாங்க வீலுக்கு வண்டிக்குள்ள முன்னாடி நிறையா லைட் போட்டிருப்பாங்க அதுக்கு தனியாக சார்ஜுங்க அப்புறம் எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா ஹெட்லைட்டு ஹெட்லைட்டு ஹெட்லைட்டுக்கு வந்து நீங்கள் எல்இடி லைட்டு வந்து ஓவர் அதாவது நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தைன் ஃபைன் ஃபைனுங்களாமா அப்புறம் ரெண்டாவது எடுத்திங்கன்னா பெயிண்ட் பெயிண்ட் வந்து ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கணும் போர்டு வண்டிக்கலாம் முன்னாடி மஞ்சள் கலர்னால் அதே பின்னாடி மஞ்சள் கலர் சைடில் வந்து ஒரே கலர் அதில் வந்து இந்த பூ வரைகிறது படம் வரைகிறது மயில் வரைகிறது இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இருக்கிறதுங்களாமா அப்புறம் வந்து ஸ்டிக்கர் வந்து எங்கெங்கே ஒட்டியிருக்கணுமோ அங்கங்கே மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்டணுமாம்மா அதாவது சட்ட சட்டம் வந்து என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம செஞ்சுக்கோணும் அப்புறம் நம்பர் பிளேட் எப்படி போடணுமோ அப்படி தான் போடணுங்களாம்மா முக்கியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா நம்ம ட்ர முன்னாடி ஃப்ரண்ட் கிளாஸு ஃப்ரண்ட் கிளாஸில் முன்னாடி எதுவும் தொங்கடக்கூடாதுங்களாமாங்க அது தொங்கவிட்டு அதுக்கு தனி ஃபைனுங்களாமா முன்னாடி விடக்கூடாதாம்மா முன்னாடி வந்து டிரைவர் கண்ணு மறைக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாதுங்களாமா இது வந்து நம்ம ஆர்டிஆர் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க அவர் வந்து புரோக்கராக இருக்கிற அவர் நம்மளுக்கு சொன்னதுங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றாந்தேதி முதல் இன்சூரன்ஸ் எப்சி லைசன்ஸ் எல்லாம் வச்சுக்குங்க அதெல்லாம் இல்லாமல் எக்காந்து கொண்டு வண்டி ஒட்டிடாதுங்க டேக்ஸ் முடிஞ்சதுன்னா டேக்ஸை போட்டுக்குங்க ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து நிறையா விஷயங்கள் மாறப்போகுது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேயில் போகிறப்போ டோல்கேட் இருக்குது ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் எடுத்தே தான் ஆகும்னு எடுக்காமல் போனீங்கன்னா ரொம்ப சிரமம் கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் போட்டுக்குங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சப்புலாம் மாட்டியிருப்போம் ஒவ்வொரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா சப்பு டிவிடி பிளேயர் போட்டு டிவிலாம் வச்சு நல்லா குப்பு குப்புன்னு சவுண்டு வச்சு கேட்டுகிட்டு போயிட்டுருப்போம் இதுக்கு ஒரு பெரிய ஆப்பாக வைக்கிறாங்க சவுண்டு வந்து வெளியே காட்டுன்னா அதுக்கு தனி ஃபைனுங்க இந்த சின்ன பசங்களாம் வண்டி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா சின்ன பசங்களாம் வண்டி ஓட்டினா அதுக்கு தனி ஃபைனுங்க தயவு செஞ்சு சின்ன பசங்களை வண்டி ஓட்ட அலோவ் பண்ணிடாதீங்க சட்டம் தன் கடமையை செய்யும் அதனால் ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து நான் இப்போ ஆரம்பத்திலேருந்து சொன்னது பூரா எல்லாம் சரியாக வச்சுக்கங்க சரியாக பண்ணிக்கிங்க அப்புறம் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் வரப்போகுது கையில் கொடுக்குற மாதிரி வராது இனி எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் அதனால் தயவு செஞ்சு நான் சொன்னதை எல்லாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கிறீங்கன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க எதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் சரத்